நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இந்த நவகிரகங்களில் சுக்கிரனில் ஆரம்பித்து இன்றைக்கு 8 கிரகங்களை முடித்து 9வது கிரகமாக கேது 12 லக்னங்களுக்கும் தன்னுடைய திசையில் என்ன பலன்களை தருவார் அப்படிங்கிறத பார்க்கிறதுக்கான ஒரு அமைப்பில் வந்துட்டோம். ராகு கேதுக்கள் இரண்டும் உண்மையில் பார்க்க போனால் ஒரே கிரகம்தான். ராகு ஒரு நல்ல இடத்துல இருக்கிறாருன்னா கேது வந்து ஒரு நன்மை தர இயலாத ஒரு இடத்துல இருப்பார். கேது நல்ல நன்மை நல்லது செய்யக்கூடிய இடத்துலனா ராகு வந்து அசுப பலன்களை தரக்கூடிய ஒரு இடத்துல கண்டிப்பாக இருப்பார். இது வந்து ஒரு பொது விதி. ஆசைகளே இல்லாத கிரகம் கேது, அதுதான் உண்மை. நிழல்களுக்கு ஒளியை பிரதிபலிக்கும் திறன் இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் ராகு கேதுக்களுக்கு நிச்சயமாக விஞ்ஞான அடிப்படையிலே பார்வை தத்துவம் கிடையாது. மேஷம் முதல் கன்னி வரை 6 ராசிகளில் ராகு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருப்பார். துலாம் முதல் மீனம் வரை இந்த சர்க்கிளில், இறங்கு கணுன்னு சொல்லப்படுகின்ற இந்த சர்க்கிளில், இந்த 6 ராசிகளில் இருந்தார்னா அவர் வந்து ஓரளவுக்கு நல்ல நல்ல பலனை தருவார். இப்படி நீங்கள் எடுத்துக்கிறது கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். மேஷம் விருச்சிகம் கடகம் சிம்மம் தனுசு மீனம் இந்த 6 லக்னங்களுக்கு கேது நல்ல பலன்களை தருபவராக இருப்பார். இந்த 6 லக்னங்களில் இருக்கின்ற கேது நிச்சயமாக மிகப்பெரிய கெடுதல்களை உறுதியாக செய்வதில்லை. கேது கோணங்களில் இருந்தால், 5-9 இருந்தால் கேந்திராதிபதியுடனும், கேந்திரங்களில் இருந்தால் கோணாதிபதியுடனும் இருக்க வேண்டும்னு சொல்கிறோம். இப்படி இருக்கின்ற கேது நல்ல பலன்களை தருவார். ரெண்டாவது, ராகுவிற்கு போலவே கேதுவிற்கு வீடு கொடுத்தவர் உச்சமாகணும். ராகு கேதுக்களுக்கு வீடு கொடுத்தவர் எப்போது ஒரு உச்ச நிலையில் இருக்கிறாரோ அப்போது அந்த 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 ராகு கேதுக்களுடைய திசை ஒரு நல்ல மேன்மையை செய்யும். அவர் யாராக இருந்தாலும் மேஷலக்னம், மேஷலக்னத்திற்கு அவர் சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு போன்றவர்களோடு அவர் தொடர்பு கொண்டிருக்க வேண்டும். இவர்களோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற நிலைமையில கேது வந்து உண்மையிலேயே நல்ல பலன்களை செய்வார். சரி, அடுத்து கடகத்திற்கு இருள் கிரக திசைகள் வரக்கூடாது கடக சிம்மத்துக்குன்னு சொல்லுவேன். அப்போ இருள்லேயும் கம்மியான இருள் கேது அப்படின்றதுனால கடகத்திற்கும் சிம்மத்திற்கும் கேது மிகப்பெரிய கெடுதல்களை செய்ய மாட்டார். ஆக கிரகணத்திலும் வித்தியாசம் இருக்கிறதுனால கடக சிம்ம லக்னங்களுக்கு மிகப்பெரிய கெடுதல்களை கேது செய்ய மாட்டார். விருச்சிகத்திற்கு கேது மிகவும் அருமையான பலன்களை செய்யக்கூடிய ஒரு கிரகம். சூரிய சந்திர செவ்வாய் குரு இவருடைய தொடர்புகள் கண்டிப்பாக இருக்கணும். எக்காரணத்தை கொண்டுட்டும் புதனுடைய தொடர்புகள் இருக்கக்கூடாது. தனுசுவிற்கு அருமையான ஆன்மீகத்தை கொடுக்க போகக்கூடியவர். மகரம் கும்பம் ரெண்டுக்கும் சேர்த்தே சொல்லிடுறேன். மகரம் கும்பம் ரெண்டு இடத்துல இருக்கிற கும்பத்தில் இருக்கின்ற கேது ஞானவான். மகரத்தில் இருக்கின்ற கேது வந்து ஒரு நிபந்தனைகளுக்கு உட்பட்ட ஞானவான். நிறைவாக மீனம். மீனமும் தனுசுவிற்கு அடுத்த ஆன்மீக ராசி. தனுசுவிற்கு அடுத்து, ஏன்னா தனுசு குருவின் மூல திரிகோண வீடு, மீனம் குருவின் ஆட்சி வீடு மட்டுமே. 12 இடத்துல மகரத்தில் இருக்கின்ற கேது, 12 இடத்துல கும்பத்தில் இருக்கின்ற கேது சனி குருவோடு தொடர்பு கொள்ளும்போது நல்ல மேன்மையான அமைப்புகள் இருக்கும். ஆகவே இந்த கேதுவை வந்து அனுபவத்தில் தான் நீங்கள் கேதுவை புரிந்து கொள்ளணும். இத்துடன் வந்து இந்த 9 நவகிரகங்களுடைய திசையை முடிச்சிட்டோம். வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.